والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. قال النبي صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அந்நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பும் வாழ்வும் வழிகாட்டலும் எப்படி வெளிச்சத்தில் இருக்கிறதோ அதுபோன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்து செய்தியும் இந்த மானுட வர்க்கத்திற்கு ஆன்மீக வழிகாட்டுதல்களை வெளிச்சத்தோடு காட்டியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஏனெனில் இந்த உலகத்தில் தோன்றிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் செய்த லட்சியத்தை கொண்ட லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பே மரணித்திருக்கின்றார்கள். ஏன் நபிமார்களும் ரசூல்மார்களும் கூட தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு முன்பே மரணித்த வரலாறுகளை பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 லட்சம் பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸை அடைய வேண்டும், பைத்துல் முகத்தஸை மீட்டு அங்கு குடி அமர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தோடு புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை உயிரை கைப்பற்றுவதற்காக புகாரியிலே வரக்கூடிய பதிவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடித்து விட்டார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று மரணத்தை விரும்பாத ஒரு மனிதரிடம் என்னை அனுப்பிவிட்டாயே என்று முறையிட்ட பொழுது அல்லாஹ் கூறி அனுப்பினான், ஒரு மாட்டின் மீது அவர்கள் கரங்களை வைக்கட்டும், அந்த கரங்களுக்குள் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ அத்தனை ஆயுள் காலம் அவர்களுக்கு அதிகரிக்கப்படும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான். அதற்கு பின்பு என்ன என்று கேட்கின்றார்கள், அதற்கு பின்பு மரணம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பனி இஸ்ரவேலர்களை பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் அமர்த்த வேண்டும், அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற லட்சியம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த புதிய நிலத்தில் குடியமர்த்துவது உங்களுடைய பொறுப்பல்ல என்று சொல்லிவிட்டான். அவர்களோடு இருந்த யூஷா இப்னு நூம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியாக ஆக்கினான். இப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூஷா இப்னு நூன் அவர்களிடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்று உங்களிடம் வந்து என்ன சொன்னார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் உங்களோடு நான் இருந்தேன், எத்தனையோ முறை உங்களிடம் ஜிப்ரீல் வந்தார்கள், இதுவரை ஜிப்ரீல் உங்களிடம் என்ன சொன்னார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேனா என்று திருப்பி கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதுதான் மரணத்தின் மீது உந்தப்பட்டவர்களாக, நாம் இனி மரணித்து விடலாம், அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் சந்திப்பை பெறலாம் என்ற உந்துதலுக்கு உட்பட்டார்கள். இவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடுமையான சூறாவளி காற்று புழுதியுடன் அடித்தது.
பயந்தவர்களாக யூஷா எயூபின் நூன் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை கட்டி பிடித்துக் கொண்டார்கள். காற்று நின்றது பார்க்கின்றார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஜுப்பா தான் கையில் இருக்குது. மலக்குமார்கள் மூசா அலி இஸ்லாத்தை உருவி கொண்டு சென்று விட்டார்கள். மஸ்ஜிதின் அக்சாவின் கல்லறி தூரத்திலே மலக்குமார்களால் தான் மூசா அலி இஸ்லாம் அடக்கப்பட்டார்கள். நான் இதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு நபியினுடைய அடக்கஸ்தலம் எல்லாராலும் அறியப்பட்டு எப்படி மரணித்தார்கள் என்ற பெருமானாரினுடைய பெருவாழ்வுக்கு எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறதோ, இதை பெருமானார் சொல்லவில்லை என்றால் நமக்கு தெரியாது. யூசா அலி இஸ்லாம் அவர்கள் தான் மூசா அலி இஸ்லாத்தை கொண்டு விட்டார்கள் என்று கூட அந்த மக்கள் யூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக திரும்பினார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பல யூதர்களுடைய கனவில் தோன்றி, யூசா இப்னு நூன் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நபி, அவர்கள் என்னை கொல்லவில்லை, நான் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று நான் இந்த இடத்தில் அடங்கியிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஆக தன்னுடைய லட்சியம் நிறைவேறவில்லை. அவருடைய வஃபாத்து செய்தி கூட மறைமுகமான ஒரு விஷயமாக இருந்தது. சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிதில் அக்சாவை கட்டிக்கொண்டிருக்கும் பொழுதே கட்டட வேலை முடியவில்லை, இருந்தவாறே ஜின்களுடைய வேலையை கண்காணித்தவாறே என்னுடைய ரூஹை வாங்குங்கள் என்று அவருடைய வேண்டுதலுக்கேற்ப அவர்கள் இருந்தவாறே ரூஹு வாங்கப்பட்டது. ஆக தன்னுடைய லட்சியம் நிறைவேறவில்லை. அது கட்டி முடிக்கிறது வரைக்கும் அவர்கள் உயிரோடு இல்லை. ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் நபித்துவத்தின் இடைவெளியிலேயே விண்ணுக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே 124,000 சஹாபிகளுக்கு மத்தியிலே அலா கத் பல்லக்துர் ரிஸாலா, நான் என்னுடைய தூதுவத்தை முழுமையாக எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். 124,000 சஹாபிகளும் கண்ணீர் மல்க சொன்னார்கள், கத் பல்லக்துர் ரிஸாலா வஅதைதல் அமானா வநஸஹதல் உம்மா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முழுமையாக உங்களுடைய தூதத்தை எட்டி வைத்து விட்டீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், அழகான உபதேசங்களை நீங்கள் செய்து வைத்தீர்கள் என்று சாட்சி வாழ்ந்தார்கள். பெருமானார் அல்லாஹ்வை அதற்கு சாட்சியாக்கினார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை முற்கூட்டியே சஹாபிகளுக்கு பக்குவமாக எடுத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் சஹாபிகளுடைய பாசமும் நேசமும் ஒரு வினாடி கூட பெருமானாரை பிரிய முடியாமல் நடு இரவில் கூட பெருமானாரின் வீடு தேடி வந்து வாசலில் படுத்து கிடந்த சஹாபிகள் எல்லாம் உண்டு. அத்தகைய ஒரு நேசம், அத்தகைய ஒரு பிரியம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமிக்கும் ஹாதா, இந்த ஆண்டிற்கு பின்னால் நான் ஒருவேளை சந்திக்காமலும் இருக்கலாம் என்று ஜாடை மாடையாக சஹாபிகளை தயார்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். உஹதிலே அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலாவும் பெருமானார் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு வதந்தி பரவியது. சில சஹாபிகள் எதிரிகளுக்கு மத்தியிலே புகுந்து பல எதிரிகளை கொன்று தானும் சஹீதாகிவிட்டார்கள். பெருமானாரின் பிரிவுக்கு பின்பு இனி இருந்தென்ன வாழ்ந்தென்ன என்று சில சஹாபிகள் ஓடிவிட்டார்கள், பெருமானாரே இல்லையே. அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹின் ரசூலை தவிர வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல், இதற்கு முன்பும் பல தூதர்கள் மரணித்து இருக்கின்றார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, பெருமானார் இருக்கும் பொழுதே பெருமானாரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்பதை சஹாபிகள் ஜீரணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபிகளை தயார்படுத்துவதில் இருந்தார்கள். அல்லாஹ் மேறு ஒரு ஆயத்தில் சொன்னான், இன்னக மையத்தும் இன்னகும் மையத்தும், நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். ஏனென்றால் சஹாபிகளை அவர்களுடைய பிரிவு பாசம் எப்படிப்பட்டது, அவருடைய பிரியம் எப்படிப்பட்டது என்பது அல்லாஹ்வும் அறிந்திருக்கின்றான், ரசூலும் அறிந்திருக்கின்றார்கள். நிக்ரோ சஹாபி ஒருவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு வகிடெடுத்து
தலைவாருவார்கள். அதேபோடு தானும் நடுவகிடெடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். சுருட்டை முடி நடுவகிடு வரவில்லை. ஒரு கம்பியை பழுக்க காட்சி பெருமானாரின் மீது உண்டான பிரியம், பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக காட்சிய பழுத்த கம்பியை தன் தலையின் நடுவிலே கோடு போட்டு பெருமானார் போன்ற நடுவகிடை எடுத்த சரித்திரத்தை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நேசம். ஏன், நாம் அறிந்த நிகழ்வு ஒன்றுதான். முஅத்தா போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் ஜஹபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அவர்களும் கொல்லப்பட்டால் அதற்கு பின்பு நீங்கள் வேறொரு தளபதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். நன்கு சிந்தித்து பாருங்கள், பெருமானாரின் நபித்துவ நாவினால் ஷஹீதாக்கப்பட்ட படுவார்கள் என்ற செய்தி கிடைத்தது என்றால் இந்த போரில் போய் மடிந்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். தன் உயிரை விடவும் நேசித்த பெருமானருக்காக உயிரை விடவும் தயாரானார்கள், தயாராயினி உயிரையும் விட்டார்கள் என்று பார்க்கின்றனர். இதுதான் ஃபனா ஃபில் ரசூல். ஒரு யூதன் ஒருவன் ஸைத் இப்னு ஹாரிஸாவிடம் வந்து, உங்கள் நபி இப்படி சொல்லியிருக்கின்றார், நீ கொல்லப்படுவாய், யுத்தத்திற்கு செல்லாதே என்று சொன்னான். பெருமானாரின் வாயினால், நபித்துவ நாவினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கு கிடைத்த வரம். தன் மனைவியை பற்றியோ, மக்களை பற்றியோ, சொத்துக்களை பற்றியோ, இந்த உலக வாழ்க்கையை பற்றியோ ரசூல்ல செத்துவிடு என்றால் செத்து விட்டார்கள். ஜபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் குற்றியிலும் குறையுமாக இருக்கும் பொழுது தண்ணீர் கொடுத்தார்கள். பெருமானார் எப்பொழுது நான் கொல்லப்பட்டால் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வின் சந்திப்பை தயாரிப்பதற்காக நான் நோன்பு பிடித்தவனாக வந்திருக்கின்றேன், எனக்கு தண்ணீர் தர வேண்டாம் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் இதே போக்கிலே பைத்துல் முக்கத்தஸை மீட்டெடுப்பதற்கு யுத்தத்திற்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது فَذَهَبْ أَنْتَ وَرَبُّكَ فَقَاتِلَا إِنَّهَا قَاعِدٌ. நீங்களும் ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க அங்க உட்கார்ந்துக்கிறோம்னா. மூசா நபியை ஏற்றவர்கள், தௌராத்தை ஏற்றவர்கள். ஆக பெருமானாரின் தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய பிரியம் எப்படி? பத்ர் யுத்தத்திற்கு ஆலோசனை கேட்கின்றார்கள், ஆயிரக்கணக்கான எதிரிகள் இருக்கின்றார்கள், நாம சொற்ப பேரு யுத்தத்திற்கு போகலாமா? போகலாம் என்கின்றார்கள். மீண்டும் கேட்கின்றார்கள், மீண்டும் கேட்கின்றார்கள். மூன்றாவது முறையாக கேட்ட பொழுதுதான் ஸஅத் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் கடலிலும் குதிப்போம், நெருப்பில் குதிக்க சொன்னாலும் நெருப்பிலும் குதிப்போம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபிகள் வைத்த அன்பு பெருமானாருக்கு தெரியும். அதனால் தான் அவர்கள் முற்கூட்டியே பெருமானார் சஹாபிகளை, தான் பிரிந்து போகக்கூடியவர்கள், புது அன்னி மனாசிக்ககும், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜு கிரிகளை கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நான் இல்லாமலும் போகலாம் என்று சமிக்கையாக ஜாடை மாடையாக சஹாபிகளை தயார்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பார்கள் நோன்பிலே. அந்த நோன்பு ரமலானிலே 20 நாள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு சஃபர் மாதத்தினுடைய கடைசி 28 பிறையிலே அன்சாரி தோழருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு வரும் பொழுதுதான் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பித்தது. கடுமையான தலைவலியோடும் மஸ்ஜிதிற்கு செல்கின்றார்கள். ஆனால் முன்பு போன்று சஹாபிகளோடு அளவளவில்லை, பேசிக்கொண்டு இருக்கவில்லை, தொழுவார்கள், வீட்டுக்கு சென்று விடுவார்கள். பெருமானாரின் இந்த மாற்றத்தை முதலில் அறிந்தது அன்சாரி தோழர்கள். அன்சாரி தோழர்கள் எல்லாம் கூடி கூடி பேசுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை நம்மளுக்கு சொல்லித் தருவார்கள். ஒன்றா இரண்டா, உலகத்தில் உள்ள 10,000 இஸ்லாமிய நூல் நிலையங்கள் எல்லாம் பெருமானாரின் பெருவாழ்வையும் அவருடைய பொன்மொழிகளையும் பற்றிய விளக்க உரைதானே. 6,666 ஆயத்திற்கும் 600,000 மேல விளக்கங்கள் சொன்னது, அதிலிருந்து பிறந்தது தானே. எத்தனை சட்டங்கள்,
எத்தனை விளக்கங்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் பேசியிருப்பார்கள், எத்தனை சாதுரியங்களை நினைத்து நிலைநாட்டினார்கள். அரபிகளுக்கென்று அரசாங்கம் இல்லை, அரபிகளுக்கென்று சட்டம் இல்லை, அரபிகளுக்கென்று அரசர் என்பதும் இல்லை. தடியெடுத்தவனெல்லாம் தலைவராக திரிந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் பெருமானார் ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி பொருளாதார நிலையை மேம்படுத்தி, உங்களில் யார் சொத்தை விட்டு சென்றார்களோ அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு அனந்தரக்காரர்களாகட்டும், யார் கடனை விட்டு சென்றார்களோ அந்த கடனுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்ற தன்னிறைவுக்கு கொண்டு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பன்சாரி தோழர்கள் எல்லாம் கூடி கூடி பேசிக் கொண்டிருப்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவதானித்து கேட்கின்றார்கள். அவர்களும் விளங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபிவிக்கு வந்து எல்லா சஹாபிகளையும் அழைத்து மெம்பரில் உட்கார்ந்து அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். அன்சாரிகளிடம், நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அன்சாரிகள் தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து விட்டார்கள், அவர்களிடத்தில் எதுவும் குறை தென்பட்டாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பல்வேறு உபதேசங்களையும் நிகழ்த்தி, உங்களுக்கு நான் ஏதாவது கடன் பட்டிருக்கிறேனா, அந்த கடனை நீங்கள் கேட்டு பெற்று விடுவது எனக்கு பிரியமானது என்று சொல்றார். கேட்க வேண்டும் என்று, அப்படி கேட்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொன்னவுடன் ஒரு சஹாபி யார சொல்லா, எனக்கு 3 திருகம் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டவுடன் ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் அந்த திருகத்தை கொடுக்க சொல்லி ஒப்படைத்தார்கள். அதற்கு பின்பு சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா 2 தெரிவை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகம் உள்ளளவும் ஆரோக்கியமாக நீடித்து வாழ்வது அல்லது அல்லாஹ்வின் சந்திப்பை பெறுவது என்று ஒரு அடியாருக்கு 2 விஷயத்தில் தேர்ந்தெடுக்குமாறு சொன்னான். அந்த அடியான் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றார். சஹாபிகளுக்கு யாரையோ ஒரு அடியாரை பற்றி சொல்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி தேம்பி அழுகின்றார். இந்த உலகம் உள்ளளவும் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய பாக்கியமா, அல்லாஹ்வின் சந்திப்பா, பெருமானார் ஏன் அந்த சந்திப்பை தேர்ந்தெடுத்தார்கள்? ஏற்கனவே அல்லாஹ்வின் சந்திப்பை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஅராஜுடைய இரவிலே அல்லாஹ்வின் சந்திப்பை பெற்று அந்த பேரின்பத்தை அடைந்ததற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களுமே சிற்றின்பமாகத்தான் தெரியும். அல்லாஹ்வினுடைய லிகா அவ்வளவு பெரியது. சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வின் சந்திப்பை பெற்ற பின்பு சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த முத்தக்கீன்களை சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய சந்திப்பு அவ்வளவு மகத்தானது, பேரின்பமானது என்பதை குர்ஆன் வசனமே நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் லிகாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று ஜாடை மாடையாக சஹாபிகளுக்கு மத்தியில் தன்னுடைய பிரிவை அவர்கள் விளக்கினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு அதிகமாக சஹாபிகளுக்கு மத்தியிலே உரையாடவில்லை. உஹதிலே சந்தித்த சஹீதான சஹாபாக்களை ஜியாரத் செய்வார்கள், ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று ஜியாரத் செய்வார்கள். இப்படியாக அவருடைய தொடர்பு, மறைந்தவர்களுடனோட தொடர்புகள் அதிகமானது. ஆனால் மஸ்ஜிதிற்கு சிரமத்தோடு வந்து தொழுகை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு மக்ரிப் தொழுக வந்தார்கள். மக்ரிப் தொழுகையை நடத்தினார்கள், சூரத்துல் முர்சலாத்தை ஓதினார்கள், வீட்டிற்கு சென்றார்கள். மீண்டும் கடுமையான தலைவலியோடு காய்ச்சல், இஷாவுக்கு வர முடியவில்லை. சஹாபிகள் எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே கூடியிருக்கின்றார்கள். நள்ளிரவை கடந்து விட்டது. பெருமானார் வந்தால்தான் இக்காமத் சொல்லப்படும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய்
தொழுகைக்காக பெருமானாரை அழைத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தண்ணீரை வையுங்கள், நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று குளித்து விட்டு எழ முயற்சிக்கின்றார்கள், எழ முடியவில்லை. மூன்று தடவை இவ்வாறு முயற்சித்த பின்பு பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், முரு அபாபக்கர் சல்லு பின்னாஸ், அபூபக்கரிடம் சொல்லுங்கள், அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று சொன்ன பொழுது பிலால் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா லைத உம்மீலம் தலிதனி, என்னுடைய தாய் என்னை பெற்றிருக்க வேண்டாமே என்று மூர்ச்சையாகி விழுந்து விட்டார்கள். பெருமானார் தொழுகைக்க வரவில்லை என்ற செய்தியை கூட பிலால் அலி அல்லாஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தஆலாவிடம் சொல்லப்பட்ட பொழுது அழுகையோட மெஹராபிலே நிற்கின்றார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகை வைக்க சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட ஆயிஷா சித்தீக் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தந்தை மிகவும் மகம் மனம் இழகிய மனமுடையவர், உங்களுடைய இடத்திலே நிற்பதற்கு அவர்களுக்கு முடியாது, எனவே உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவை நீங்கள் தொழுகை நடத்த சொல்லலாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாகவே கண்டித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தொழு வைப்பதைத்தான் அல்லாஹும் ரசூலும் விரும்புகின்றார்கள் என்று. ஆக தனக்கு அடுத்த ஒரு தலைமையை தான் இருக்கும் பொழுதே மக்களுக்கு உணர்த்தி விட்டார். அப்படி உணர்த்தாதேனால்தான் சில இடங்களில் எத்தனையோ குழப்பங்கள் இன்று வரை உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிற்கு வரவில்லை என்றவுடன் மதீனாவினுடைய சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை, மஸ்ஜிதின் நபியிலே நபவியிலேயே குழுமியிருக்கின்றார். நாளுக்கு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோவினை அதிகமாகிக் கொண்டே போகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மருந்து கொடுக்கலாம் என்று குடும்பத்தார்கள் ஆலோசித்து மருந்து ஊட்டப் போகும்போது எனக்கு மருந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். மீண்டும் மயக்கம் அடைகின்றார்கள். நோயாளி மருந்தை வெறுப்பார்கள், எனவே நாம் மருந்தை கொடுத்து விடுவோம் என்று குடும்பத்தார்கள் மருந்தை கொடுத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் தெளிந்தவுடன், நான் தடுத்திருந்தும் எனக்கு ஏன் மருந்து தந்தீர்கள், மருந்து தந்த அனைவரும் அந்த மருந்தை நீங்கள் உண்ண வேண்டும், அதுதான் அதற்குரிய தண்டனை என்று எல்லோரையும் கட்டாயமாக அந்த மருந்தை சாப்பிட சொன்னார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வேண்டாம், மயக்க நிலையில் இருக்கின்றார்கள், இந்த மருந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலையிடவில்லை என்பது மயக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கு தெரிகின்றது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், மற்ற அனைவரும் கொடுங்கள். இன்னொரு பரிசுத்தமான மனைவி அவர்கள், நான் நஃபிலான நோன்பு பிடித்திருக்கேன் என்றார்கள், நோன்பை முறித்துவிட்டு மருந்தை குடி என்றார். இந்த சரித்திரத்துக்கு பின்னால் எழுதுவார்கள், மருந்தை தர வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவு, ரசூலின் உத்தரவை மீறினால் அல்லாஹ்வின் தண்டனை இறங்கிவிடும், யா அல்லாஹ் நீ தண்டித்து விடாதே, நான் தண்டித்து விட்டேன். உம்மத்தார்களின் மீது கருணையின் காரணமாக அந்த கண்டிப்பை வெளிப்படுத்துகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அன்று திங்கட்கிழமை காலை ஃபஜர் தொழுகை நடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை விலக்கி பார்க்கின்றார்கள், எந்த சமுதாயத்தை எப்படி செப்பனிட்டு செம்மையாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்களோ அது அங்கு நிகழ்கின்றது. எஜமானனும் அடிமையும் பணக்காரனும் ஏழையும் கருப்பனும் சிவப்பனும் எல்லோரும் ஒன்றோடு தோளோடு தோளாக அணிவகுத்து நிற்பதை பார்த்து பெருமானார் திரையை விலக்கி பிரகாசமான முகத்துடன் பார்க்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே சஹாபிகள் ரசூலை இடது பக்கமாக திரும்பி பார்க்கின்றார்கள். பெருமானாருக்கு சரியாகிவிட்டது, பெருமானால் ஆரோக்கியமாகிவிட்டார்கள் என்ற உற்சாகத்தில் மூன்று நாள் மதீனா உறங்கவில்லை உண்ணவில்லை. எனவே சரியாகிட்டாங்க, அவங்க ஓய்வாகட்டும், நாம் அப்புறமா பேசிக்கொள்ளலாம் என்று எல்லா சஹாபிகளும் அந்த இடத்தை விட்டு சின்ன சின்ன வேலைகளுக்காக நகர்கின்றார்கள்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் தோழர்களை அவர்களின் மீது உண்டான கவன ஈர்ப்பை நகர்த்துகின்றான். முழு கவனமும் அல்லாஹ் நபியினுடைய கவனம் தன் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக அருமந்த தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கூட வெளியேறிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் மடியிலே படுத்தவாறு சொன்னார்கள், யூத பெண் நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை தந்த அந்த நஞ்சு என் நெஞ்சை அறுக்கிறது என்றார்கள். ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒரு சக்கராத் உண்டு. பெருமானாரின் உயிரை பூ போல வாங்கிக் கொள்ள முடியும். பெருமானார் சொன்னார்கள், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒவ்வொரு நபிமார்களும் பிரயோகித்துவிட்ட ஒரு பிரத்யேகமான அந்த துஆவை நான் இப்போதாவது உபயோகிக்கிறனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் லேசாக்கிடுவான். ஆனா மறுமையில் அந்த துஆவை நான் என் உம்மத்திற்காக நான் தக்க வைத்திருக்கின்றேன், அதற்காக வேண்டி நான் என்ன செய்ய மாட்டேன், அதை கேட்க மாட்டேன், அந்த துன்பத்தை நான் அடைந்து கொள்கிறேன் என்று அந்த மரணத்தின் விளிம்பில் கூட தனக்கு வழங்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பிரத்யேகமான பிரார்த்தனையை அவர்கள் உபயோகிக்காமல் உம்மத்திற்காக நான் தக்க வைத்திருக்கின்றேன் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை சுற்றி குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள். தன்னை யார் குளிப்பிக்க வேண்டும், எப்படி அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதை முற்கூட்டியே சஹாபிகளுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரிடம் சொல்லிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஃபதல் ரலியல்லாஹு தஆலா போன்ற குடும்பத்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா பிறக்கும் போது காபாவின் உள்ளே பிறந்தார்கள். காபாவின் உள்ளே பிறந்த ஒரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலா தான். பிறந்த உடனே கண் தெரியவில்லை, கண் விழிக்கவில்லை. பெருமானார் தான் குழந்தையை வெளியிலே கொண்டு வந்து தன் முபாரக்கான உமிழ்நீரை அவருடைய கண்களில் தழுவி தண்ணீரை ஊற்றி கழுவும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், உன்னை நான் இன்று கழுகின்றேன், நாளை என்னுடைய ஜனாசாவை நீதான் குளிப்பாட்டுவாய் என்று பச்சளம் குழந்தையை பார்த்து நபித்துவத்திற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று அதே அலி பெருமானாரை குளிப்பிக்கின்றார்கள். நபித்துவத்திற்கு முன்பே தன்னை யார் குளிப்பாட்டுவார் என்று பெருமானார் அன்றே சொன்னது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஆயிஷா சித்திகாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய ஜேபில் இருக்கக்கூடிய மிஸ்வாக்கை பார்க்கின்றார்கள். மிஸ்வாக் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த மிஸ்வாக்கை எடுத்து மறுபுறம் அதை மென்மைப்படுத்தி ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு பல் தலக்கி விடுகின்றார். ஒரு மனிதன் மரணத்திற்கு முன்பு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனை நல்ல செயலில் ஈடுபடுத்துவான் என்பது நபிமொழி. அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் சந்திப்பை பெறுவதற்காக தன்னுடைய பல்லை துலக்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத் தொழுகை என்று இந்த உம்மத்தாருக்கு தொழுகையை பற்றி எச்சரிக்கின்றார்கள். பெண்களை கவனமாக நடத்திக் கொள்ளுங்கள். உங்களில் யார் எதன் மீது பொறுப்பாக இருக்கின்றீர்களோ அந்த பொறுப்பிலே நீங்கள் உண்மையாளவராகவும் அமானிதங்களை பேணக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்கின்றார். கதவு தட்டப்படும் ஓசை கேட்கின்றது. ஃபாத்திமா நாயி திறந்து, பெருமானார் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், எனவே நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். ஃபாத்திமா நாயகி அவர்கள், என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அழுத பொழுது ஃபாத்திமா நாயை அழைத்து ரசூல்லா காதிலே ஒரு ரகசியம் சொல்கின்றார்கள். அழுத ஃபாத்திமா சிரித்தவர்களாக முகம் மலர்ந்தவர்களாக வருகின்றார்கள். பிற்காலத்திலே அவரிடம் கேட்ட பொழுது, எனக்கு பிறகு என்னை வந்து முதலில் சந்திக்கக்கூடியவள் நீங்க தான், முதல்ல இறந்து போறது நீங்க தான் ஃபாத்திமா நாயகிட்ட சொல்றாங்க. அது ஃபாத்திமா நாயகிக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஆக மரணித்து போவது மகிழ்ச்சி அளிக்கின்ற கூடிய சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்ப மரணத்திற்கான எல்லா தயாரிப்பு நிலையும் மறுமைக்கான தங்கீகரிப்பை எல்லா சஹாபிகளும் அவர்கள் உருவாக்கினார்கள். ஒரு சித்தீக்கை உருவாக்கவில்லை, 124,000 சித்தீக்கின்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கின்றார்கள். மீண்டும் கதவு தட்டப்படும் பொழுது ஃபாத்திமா
அனுமதி கேட்டு வரக்கூடியவர் அல்ல. இந்த உலகத்தின் இன்பங்களை முறித்து போடக்கூடியவர். அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் வீட்டிற்கு வரவே அனுமதி கேட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார். சந்திக்க வந்தீர்களா, கைப்பற்ற வந்தீர்களா என்று கேட்டபொழுது சந்திக்கத்தான் வந்தேன், நீங்கள் உத்தரவு கொடுத்தால் உயிரையும் கைப்பற்றுவேன் என்று சொன்னபொழுது நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டும். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீலே ஒரு நற்செய்தி சொல்வீர்களாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். மீண்டும் மாணவி கேட்டார்கள், நற்செய்தி சொல்வாயாக, சுவனம் அழகானது ஆனால் சுவனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு நற்செய்தி சொல்வீராக என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிந்தது பெருமானாருக்கு எது நற்செய்தியாக இருக்கும் என்று. அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு அவர்கள் பேசுகின்றார்கள், உங்கள் உம்மத்தால் சுவனம் நிறையும், எல்லா உம்மத்திற்கும் முன்னால் உங்கள் உம்மத்து தான் சொர்க்கம் போகும் என்று சொன்னபொழுது இந்த நற்செய்தியை தான் பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள். மரணத்தின் விளிம்பில் கூட நம்மை பற்றி கவலைப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை பூ போன்று கைப்பற்றிருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான செய்தி கேட்டு அப்துல்லா உனைஸ் அவர்கள் அந்த இடத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் வந்து பார்க்க வருகின்றார்கள். அப்துல்லா இப்னு ஸைத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித உடலை பார்த்த பின்பு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்மா அதிஹி பில் பஸர், பெருமானாரை பார்த்த இந்த கண் கொண்டு இந்த உலகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை, என் பார்வையை பறித்து விடு என்றார்கள். அந்த இடத்திலேயே பார்வை போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆஷிக்கின்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். பெருமானாரினுடைய பிரியம் அதுதான் ஈமானின் அடையாளம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்னபடி யார் யாரெல்லாம் குளிப்பிக்க வேண்டுமோ அவர்கள் குளிப்பித்தார்கள். என்னை குளிப்பித்த பின்பு என்னை தனியாக வைத்து விடுங்கள், எனக்கும் எனது ரப்புக்குமான ஒரு நேரம், அதற்கு பின்பு சிறிது நேரம் மலக்குமார்கள் வருவார்கள், அதை நேரம் கழித்து நீங்கள் தனித்தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அசரீரி சப்தம் கேட்டது, ஆடையோடு அவர்களை குளிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு சப்தம், அந்த சப்தத்தின்படியே ஆடையோடு அவர்கள் குளிப்பித்தார்கள், குளிப்பிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்து செய்தியும் வரலாற்றில் தெளிவான பதிவுகளோடு நமக்கு பல படிப்பினைகளையும் நமக்கு தந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறைந்தும் நபிமார்களை மண் தின்பதில்லை என்பது ஹதீஸின் வாயிலாக இருக்கின்றது. வயலமோ அன்னஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், உங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ்வின் ரசூல் இருக்கின்றார்கள் என்ற வசனம் இப்பொழுதும் தான் இருக்கின்றது. அதனால் தான் அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க, முன்னால் இருப்பவரை பார்த்து சொல்லக்கூடிய சலாத்தை தொழுகையிலே நாம் சொல்கின்றோம். நம்முடைய வணக்கத்திலேயே அந்த சலாத்தை இருக்கின்றால் ஹயாத்துன் நபி. அதனால் தான் அவருடைய மனைவிமார்களுக்கு இதா இல்லை, அவருடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படவில்லை, மரணித்தவர்களுடைய மனைவிமார்கள் தான் இதா இருப்பார்கள், பெருமானாரினுடைய 9 மனைவிமார்களும் இதா இல்லை. ஆக ஹயாத்துன் நபியாக இருக்கின்றார்கள். அவர்களை நேசிப்பது நம்முடைய இந்த உலகத்தில் பெற்றோரையும் மனைவி மக்களையும் நேசிப்பது கட்டாய கடமை இல்லை, பெருமானாரை நேசிப்பது ஃபர். எனவே பெருமானாரின் நேசம்தான் நம்முடைய ஈமானின் அடையாளம். அதை நாம் மென்மேலும் வளர்த்து அவருடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.